வணக்கம். ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று, கவிதை பேழை. கவிதை, கவிதை என்றால் செய்யுள் என்று பொருள்படும். செய்யுள், செய்யுள் என்னும் சொல்லின் பொருள் பயிர் செய்யும் விளைநிலத்தை குறிக்கும். விளைநிலத்தில் பயிர் விளைந்து உணவுப் பொருட்களை தரும். அதுபோல மொழியில் வரும் செய்யுளில் வாழ்வியல் விளைந்து மக்களை பண்படுத்தும். எனவே தொல்காப்பியர் எழுத்து வடிவம் பெற்ற அனைத்து நூல்களையும் செய்யுள் என்னும் சொல்லால் குறிப்பிடுகிறார். இப்போது செய்யுள் பகுதியில் தமிழ் கும்மி பற்றி பார்க்கலாம். கும்மி, கும்மி என்றால் பலர் வட்டமாக ஆடிக்கொண்டே வரும்போது இசைக்கு தகுந்தவாறு தாம் கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அழகுற அசைத்தும் குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடும் ஒரு கூத்து கும்மி என்று அழைக்கப்படுகிறது. இது தற்போது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வழக்கத்தில் உள்ளது. கிராமங்களில் நாம் அதிகமாக இந்த கும்மி பாடல்களை கேட்கலாம். குறிப்பாக திருவிழா சமயங்களில் கோவில்களில் பெண்கள் அம்மனை வாழ்த்தி கும்மி பாடல்கள் பாடுவார்கள். கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தரும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும். உயிர் மெய்ப்புகற்றும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினில் வாழ்வழி காட்டிருக்கும். பாடலை பாடியவர் பெரும் சித்திரனார். இந்த பாடலை ஒரு முறை கும்மி கொட்டி பாடி ஆடலாமா? தன்னனானின தன்னானே தன தன்னனானின தன்னானே தன்னனானின தன்னானே தன தன்னனானின தன்னானே. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. தன்னனானின தன்னானே தன தந்தனானின தன்னானே தந்தனானின தன்னானே தன தந்தனானின தன்னானே. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். தன்னனானின தன்னானே தன தந்தனானின தன்னானே தன்னனானின தன்னானே தன தன்னனானின தன்னானே. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர்மை புகட்டும் மர மேன்மை கிட்டும் இந்த மேதினில் வாழ்வழி காட்டியிருக்கும். தன்னனானின தன்னானே தன தன்னனானின தன்னானே தன்னனானின தன்னானே தன தந்தனானின தன்னானே. இந்த அழகான கும்மி பாடலை எழுதியவர் பெரும் சித்திரனார். தமிழ் கும்மி பாடலின் பொருள். பெண்கள் கும்மி அடித்து தமிழ் மற்றும் தமிழர்களின் பெருமையை பற்றி பாடுவதாக அமைந்துள்ளது. செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகின்றார். செந்தமிழின் புகழ் அதாவது எட்டு திசைகளிலும், எட்டு திசை என்பது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என எல்லா திசைகளிலும், அதாவது உலகம் முழுவதும் தமிழ் மற்றும் தமிழர்களின் புகழ் பரவி உள்ளது என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். நம் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. அறிவை பெருக்கும் விதமாக பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி. தமிழ் மொழி மிக பழமையானவை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது நம் தமிழ் மொழி. தமிழ் இலக்கியங்கள் சில 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. பண்டைய கால தமிழனின் இலக்கணத்தை விளக்கும் ஒரு நூல் தொல்காப்பியம்.
இந்நூல் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது என்று சில கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. நம்முடைய அறிவை பெருக்க திருக்குறள், ஆத்திச்சூடி, சங்க இலக்கியங்கள் என பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி நம் தமிழ் மொழியாகும். இப்புகழ்பெற்ற மொழி இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களினாலும் கால மாற்றங்களினாலும் அழியாமல் என்றும் நிலைத்திருக்கும் மொழி. இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றம், காலநிலை மாற்றங்கள் எது வந்தாலும் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம் தமிழ் மொழி. பொய்மையை அகற்றும், மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும் மொழி. தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை படிப்பதால் நம்முடைய மனதில் பொய்மை அகன்று அறியாமை என்ற இருள் நீங்கி நம் வாழ்வில் வெற்றி பெற துணை புரிவது நம் தமிழ் மொழி. அன்பு உடையவருக்கு இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை கற்பித்து அறத்தின் உயர்வை உணர்த்தும் மொழி. தமிழை விரும்பி படிப்பவருக்கு என்றும் இன்பத்தை தரும் பாரதியார், பாரதிதாசன், கம்பர் போன்ற தமிழ் புலவர்களின் பாடல்கள் நிறைந்தது நம் தமிழ் மொழி. சங்க இலக்கியங்கள் கற்பதால் நாம் என்றும் அறத்தின் வழியே சென்று வாழ்வின் உயர்வை அடைய செய்யும் மொழி நம் தமிழ் மொழி. இவ்வுலகில் உயர்ந்து வாழ வழி காட்டும் மொழி தமிழ் மொழி. தமிழ் என்பது தமிழர்களின் தாய்மொழி. தமிழ் தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பெரும்பாலும் மக்களால் பேசப்படும் மொழி தமிழ் மொழி. அப்படி உலக மொழிகளில் ஒன்றான நம் செம்மொழியாம் தமிழ் மொழி நம் வாழ்வில் உயர்வை அடைவதற்கு வழிகாட்டும் மொழியாக திகழ்கிறது என்று பெரும் சித்திரனார் தமிழரையும் தமிழர்களின் பெருமையும் பற்றி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் கும்மி பாடலின் ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். இவர் பெயர் பெரும் சித்திரனார். இவர் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் துரைசாமி, குஞ்சம்மாள். இவருடைய காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. இவருடைய சிறப்பு பெயர் பாவலேரு. இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் இயற்றிய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் தமிழ் ஈழ போராட்டம் வரை இவருடைய செயல்பாடுகள் தமிழர்கள் நடுவில் வியந்து போற்றப்பட்டதாக இருந்தது. அதனால இவருக்கு தமிழ் தேசிய தந்தையாக தமிழர்களால் போற்றப்படுகின்றார். இவருக்கு சிறப்பு பெயர் தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தமிழ் கும்மி பாடல் வந்து இவர் இயற்றிய கனிச்சாறு அப்படிங்கிற பாடல் இருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் கும்மி பாடலின் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. மேதினில் என்பதன் பொருள் உலகம். உள்ள பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை என்பது இப்பாடலின் பொருள். புத்தக பயிற்சி பார்க்கலாம். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெழுதுக. வினாயன் 1, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். விடை ஆ, மேன்மை. வினாயன் 2, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. விடை இ, வானம். வினாயன் 3, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை இ, செம்மை கூட்டல் தமிழ். வினாயன் 4, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை ஆ, பொய் கூட்டல் அகற்றும். வினாயன் 5, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விடை ஆ, பாட்டிருக்கும். வினாயன் 6,
எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை ஆ எட்டு திசை. நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாடலில் உள்ள மோனை சொற்கள் கொட்டுங்கடி, கோதையரே, எட்டு திசை, எட்டிடவே, ஊழி, ஊற்று, ஆழி, அழியாமல், பொய், பூண்டவரின், மெய்ப்புகட்டும், மேதினின். பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுகை. பாடலில் உள்ள எதுகை சொற்கள் கொட்டுங்கடி, எட்டு, ஊழி, ஆழி, பொய், மெய். எட்டுங்கடி, எட்டிடவே, ஆழி, அழியாமலே. பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயபு சொற்களை எடுத்து எழுதுக. இயபு சொற்கள் கொட்டுங்கடி, கொட்டுங்கடி, கொண்டதுவாம், நின்றதுவாம், பாட்டிருக்கும், காட்டிருக்கும். இது போன்ற கும்மி பாடலில் உங்களுக்கு பிடித்த ஒரு கும்மி பாடலை எழுதி பாடி பழகவும், அதுபோல தமிழின் பெருமையை நீங்கள் என்னவாக உணர்கிறீர்கள் என்பதை பற்றி எழுதி பழகவும். நன்றி.